பிக் பாஸ் தமிழுக்கு எபிசோட பார்த்தீங்கன்னா மறுபடியும் விக்ரமன் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அஜீம் தான். ஸோ நேத்தே பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணிட்டாரு அஜீம் தான் ஒஸ் பர்ஃபார்மன்ஸ் சொல்லணும்ட்டு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சொல்கிறாரு. ஸோ விக்ரமன் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இதை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனை என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. அவராக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துப்பார். அது முக்கியமாக அஜீம்க்கு அகேன்ஸ்டாக இருந்தால் அந்த இடத்துல வந்து நின்றுவார். அதே மாதிரி இந்த பிரச்சனையுமே அஜீம் வந்து அடிச்சதாக சொல்கிறாரு. பட் பார்த்தீங்கன்னா அஜீம் அடிச்சதாக சொல்லவே இல்லை. இந்த வாரமாவது கமல் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமனை பாயிண்ட் பண்ணி அனும் என்ன பிரச்சனைனே தெரியாமல் எப்படி நீங்கள் அடிச்சிங்கன்னு சொல்ல போச்சுன்ட்டு. அண்ட் அஜீமும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விக்ரமனுக்கு திருப்பி கொடுக்குறாரு. விக்ரமனோட கேம் பிளே எதுன்னு பார்த்தீங்கன்னா கேம் விளையாடுறது கிடையாது, அஜீம் பற்றி குறை சொல்கிறது தான். ஸோ அஜீம் என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அது தப்புன்னு சொல்லிட்டு வந்து நின்றுவார். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு. அதை ஃபேஸ் முன்னாடியே சொல்லிட்டாரு. ஸோ நான் ஸ்ட்ராங் பிளேயர்னால தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதுதான் உங்களோட கேம் பிளேன் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரமன் திருப்பி எழுந்திரிச்சு வந்து நீங்கள் என்னோட ஸ்ட்ராங் பிளேயர் இல்லைன்னு சொல்கிறாரு. பட் காம்படிஷனே பார்த்தீங்கன்னா அஜீம் தான். அண்ட் அத்தக்கட்டின்னு வேறு சொல்கிறாரு. அப்படி அத்தக்கட்டியாக இருந்தால் அஜீம் பண்ணுறதை பற்றி கண்டுக்கவே தேவையில்ல, அவர் பசாமல் போயிடலாம். பட் அஜீம் என்ன பண்ணாலும் சுட்டி காட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரமன்.